குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. கடவுள் அருள் டி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். ஸ்ரீ சுபகிருத வருடம் ஐப்பசி மாதம் 30ஆம் தேதி புதன்கிழமை. இது தமிழுக்கு. ஆங்கிலம் 16/11/2022. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:14. இன்று திதி அதிகாலை 4:11 வரை சப்தமி, பின்பு அஷ்டமி. நட்சத்திரம் இன்று மாலை 5:51 வரை ஆயில்யம், பின்பு மகம். நாம யோகம் இன்று முழுவதும் பிராமியம். கரணம் மாலை 3:48 வரை பாலவக்கரணம், பின்பு கவுளவக்கரணம். அமிர்தாதி யோகம் இன்று முழுவதும் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. ராகு காலம் நண்பகல் 12:00 முதல் 1:30 வரை. யமகண்டம் 7:30 முதல் 9:00 வரை. குளிகை பகல் 10:30 முதல் 12:00 வரை. சுப வேலைக்கான ஒரு நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. வாரசூல மடக்கு பரிகாரம் பால் சந்திராஷ்டம நட்சத்திரம், உத்திராடம் திருவோண நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் இருக்கு. சரி, நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு இன்னைக்கு முகவசியம். இப்போ நிறைய பேருக்கு தெரியும் முகவசியம் இருந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு. இந்த முகவசியத்துக்கு என்ன செய்யலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரி, இப்போ நம்ம கோச்சாரத்தை பார்த்துட்டு எப்படி செய்வது அப்படின்னு பார்க்கலாம். துலா லக்னம், லக்னத்துக்குள்ளே சூரியன் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், மகரத்தில் சனியும் மாந்தி பகவானும் இணைந்திருக்கிறார்கள். மீனத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மேஷத்தில் ராகு பகவான், அதே போல் ரிஷபத்தில் அங்காரக பகவான், கடகத்தில் சந்திர பகவான். சந்திரன் இன்று மாலை 6:58 சிம்ம ராசிக்குள் பிரவேசமாகிறார். அது வரைக்கும் தனுசு ராசிக்கு சந்திராசிரமம் இருக்கு, அதன் பிறகு மகர ராசிக்கு 6:59 மகர ராசிக்கு சந்திராசிரமம். சூரிய பகவான் இன்று 7:15 விருச்சிக ராசிக்குள் பிரவேசம். சரி, இப்பொழுது நம்ம வகுப்பை பற்றி பார்க்கலாம். இந்த வகுப்பு இந்த சனிக்கிழமை கண்டிப்பாக போடப்படும். வேண்டுவோர் உங்களுடைய விலாசத்தையும் உங்களுடைய ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணிடுங்க. அதே சமயத்தில் விலாசம் பார்த்தீங்கன்னா காசி தேட்டர் ஆப்போசிட், எஸ்வி சிதம்பரம் சாலை. லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா ஐசிஐசி ஏடிஎம், ஐஓபி ஏடிஎம் மாடியில். வருவதற்கு முன் உங்களுடைய விலாசத்தையும் ஃபோன் நம்பரையும் பதிவு பண்ணி கொள்ளுங்கள். இது எல்லாருக்குமே உபயோகப்படக்கூடிய வகுப்பு தான். இது போன வாரமே போட வேண்டியது மழையின் காரணமாக, ஏன்னா திடீர்னு புயல் அது இதுன்னு சொன்னாங்க, அதன் காரணமாக தான் இது தள்ளி வைக்கப்பட்டது. வேண்டுவோர் முன்பதிவு செய்து கொள்ளலாம். மதிய உணவு, 2 வேளை தேநீர் எல்லாமே இங்கே கொடுக்கப்படும். நீங்கள் எதையும் கொண்டு வரணும்னு அவசியம் இல்லை. ஒரு லாங் சைஸ் நோட்டு, ஒரு பேனா மட்டும் கொண்டு வந்தால் போதும். சரி, இப்பொழுது நம்ம முகவசியம். இந்த முகவசியத்துக்கு என்ன பண்ணலாம், அதே மாதிரி இதுக்கு ஒரு மந்திரமும் இருக்குது. இப்போ இந்த முகவசியம் அப்படின்னு சொல்லும்போது இந்த முகவசியத்துக்கு என்ன செய்வது அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ ஆண் பெண் வசியம், அதே சமயத்தில் வந்து உங்களுக்கு கணவன் மனைவி. இப்போ நிறைய வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவி சில பேர் சில நேரத்துலலாம் நான் வந்து கேட்டிருக்கேன், என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, மூஞ்ச பார்க்கவே பிடிக்கல அப்படின்வாங்க.
இது நிறைய இடத்துல இந்த டைலாக் நான் கேட்டிருக்கேன். ஏன் அது கல்யாணம் பண்ணும்போது தெரியலையா சொல்லுங்கள், இது எவ்வளோ பெரிய தவறு. அப்போ அந்த பெண்ணினுடைய மனசு எவ்வளோ ஒரு கஷ்டப்படும் யோசனை பண்ணுங்க. பிடிச்சி தானே நீங்கள் கல்யாணம் பண்ணுறீங்க, அப்படி இருக்கும்போது அந்த வார்த்தையை சொல்லலாமா, தவறு இல்லையா? எதையும் சாதிக்கணும், நட்பாக பழகணும், அன்பாக இருக்கணும், தொழிலில் நல்ல வசியம் வரணும். இப்போ தொழில் பண்ணுறாங்க, வியாபாரம் பண்ணுறாங்கன்னா வர பார்ட்டி, வர கஸ்டமர் முக வசியம் இருந்தால் தான் வந்து வாங்குவாங்க இல்லையா? எதுக்கு சொல்கிறோம், அந்த கடையில் போங்கப்பா, சிரிச்சுக்கிட்டே நல்லாக்கா அப்படியே கலையாக இருப்பாங்க, பார்க்கும்போதே ஒரு லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு சொல்கிறாங்க, இப்போ அவங்கக்கிட்ட ஒரு பொருள் வாங்கும்போது நமக்கு சந்தோஷம் இருக்கும், அந்த பொருளால் நமக்கு நன்மை நடக்கும். அதே மாதிரி கணவன் மனைவி இருவருக்கும் முகவசியம் இல்லாமல் இருந்தாலே சண்டை சச்சரவு தான் அங்கே வந்துக்கிட்டே இருக்கும். அழகு தேவையில்லைங்க, அழகு வந்து நமக்கு எதையும் செய்ய போகிறதில்ல, அது ஒரு காலகட்டம் வரைக்கும் தான் அந்த அழகு. என்ன மாதிரி உலக அழகியாக இருந்தால் கூட ஒரு வயசான பிறகு அந்த தோற்றம் மாறும். அது முகக்கலைன்றது வேறு, முக வசியம்ன்றது வேறு, முக அழகுன்றது வேறு. அந்த மாதிரி கணவன் மனைவி இருவருக்கும் அந்த முக வசியம் இல்லாமல் இருந்தால் சண்டை சச்சரவு அதிகமாக வரும். இதற்கு அழகு தேவையில்லை. அப்போ இந்த முகவசியம் பெறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? காமதேவன் மந்திரம், மோகினி மந்திரம் சொல்லிக்கொண்டு வந்தால் முகவசீகரம் ஏற்படும், உடலிலும் ஒரு பலம் கொடுக்கும். உடனே பலன் தர வேண்டுமென்றால் விடியற் காலையில் தீபம் ஏற்றி வைத்து கொண்டு இது 3 மணிலேருந்து 4:30 மணிக்குள்ளே செய்யணும். அப்போ தான் இதுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா வசியம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னு பார்த்தோமானால், ஓம் க்ளீம் மோகினி வாவா, ஓம் க்ளீம் மோகினி உச்சாடைய வாவா, ஓம் க்ளீம் மோகினி நமக, இதுதான் மந்திரம். இது முக வசியத்தை கொடுக்கும். ஆண் பெண் ரெண்டு பேருமே இதை சொல்லலாம். இதுக்கு பேர் இங்கிலீஷில் ஃபேஸ் அட்ராக்ஷன் மந்த்ரா அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா, இதை செய்து பாருங்கள். நமக்கு வந்து பணம் காசு எப்போ ஒன்றாலும் எப்படியோ ஒன்றாலும் சம்பாதிக்கலாம், ஆனால் கணவன் மனைவி ஒற்றுமைன்றது காலாகாலத்துக்கும் தேவை இல்லைங்களா? அதனால் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள். அதுவும் விடியற் காலையில் தான் சொல்லணும். இதுக்கு யந்திரமும் உண்டு. அந்த யந்திரம் போட்டு சொல்லணும்னா உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்கும். அப்படி கணவன் மனைவி வசியம் வேணும் அப்படின்னு நினைத்தால் நீங்கள் அணுகலாம். அதற்கு உண்டான ஒரு தாயத்தும் ஒரு யந்திரமும் கொடுக்கப்படும். அதை கூட வச்சு கூட நீங்கள் வந்து சொல்லணும்னு அவசியம் இல்லை. ஒரு 108 முறை சொன்னால் கூட போதும். குடும்பத்தில் ஒரு சந்தோஷம் இருக்கும். ஏன்னா குடும்பத்தில் சந்தோஷம் இருந்தால் தான் எல்லா விதத்திலும் சந்தோஷம் கிடைக்கும். சரி, இப்பொழுது 12 ராசிக்கான பொதுப்பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500209209. அன்பார்ந்த மேஷ ராசி நேயர்களே, இன்றைய தினம் கோபத்தை கொஞ்சம் குறைத்து கொள்ளுங்கள்.
ஏன்னா ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால ராசி அதிபதி இரண்டாம் வீட்டில் இருக்குது. அதுவும் பாருங்கள், செவ்வாயும் சுக்கிரனும் பரிவர்த்தனைன்னு கூட நம்ம சொல்லலாம். எப்படி? செவ்வாய் வீட்டில் சுக்கிரனும் சுக்கிரன் வீட்டில் செவ்வாயும். அப்போ கொஞ்சம் கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நிறைய மாற்றங்கள் ஏற்படும். தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே சமயத்தில் வெளியூர் பயணங்கள் செல்வதற்கான ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையும். அது வந்து பார்த்து நீங்கள் இந்த இயற்கை சூழ்நிலையை பொறுத்து நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். அதே சமயத்தில் எதிர்பாராத வருவாயும் உண்டு. லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக போங்க. அதே போல் தாய்மாமன் வழியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். இந்த கணக்கு எழுதுகிறவங்க அக்கௌண்டன்ட்டு, அவங்க இந்த பணம் பரிவர்த்தனை பட்டுவாடா, அப்புறம் பேங்க்கில் வேலை செய்கிறவங்க கணக்காளர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவர்களெல்லாம் பணம் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் நுரையீரல் சளி சேராமல் பார்த்துக்கங்க. ஏன்னா இந்த நேரம் அந்த மாதிரி ஏன்னா மூணுக்கும் ஆறுக்கும் அதிபதியானவர் எட்டாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை, தொண்டை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இதெல்லாம் வந்ததுன்னா உடனடியாக நீங்கள் டாக்டரை பார்த்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா புதன் எட்டில் இருக்கிறதுனால அந்த பிரச்சனை உருவாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சளி சேராமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தொண்டையில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த உப்பு தண்ணி போட்டு கொப்பிளிச்சு துப்புங்க, சரியாயிடும். அதே போல் தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியிடையே புரிதல் இருக்கும். ஒரு முறை காலஹஸ்திக்கு சென்று வாருங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். இன்றைய தினம் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்தால் எல்லா விதத்திலும் நன்மையாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது நரசிம்மர் வழிபாடு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரே ஒரு எலுமிச்சை கனியை மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயம் இன்றைய தினம் அஷ்டமி அப்படின்றதுனால தேய்பிறை அஷ்டமி. இந்த தேய்பிறை அஷ்டமி அப்படின்றது உங்களுடைய ராசிக்குள்ளாரிய ராகு இருக்கிறதுனால பைரவர் வழிபாடும் இன்னும் உங்களுக்கு சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். இன்னைக்கு அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு திசை. அதே சமயத்தில் அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் புதிய வாய்ப்புகள்லாம் ஏற்படும். பரணி நட்சத்திரக்காரர்கள் எதிர்பாராத வருவாய் உண்டு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் லாபகரமான நாளாக இன்றைக்கி இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, நட்புகளால் நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. எதிர்பாராத உதவிகரம் கிடைக்கும். அதே மாதிரி கணவன் மனைவியிடையே ரொம்ப நீங்கள் புரிதலும் விட்டு கொடுக்கக்கூடிய தன்மையும் வளர்த்துக்கங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள்ளே இருக்கும். சகோதர வழியில் கொஞ்சம் நீங்கள் அனுசரணையாக நடந்துக்கிட்டால் மிகவும் நன்மையாக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. எதிர்பாராத வருவாய் உண்டு இன்றைக்கு. அதே மாதிரி அரசு சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தாய்மாமன் வழியில் உங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். எதிர்பாராத ஒரு நீங்கள் கொடுத்த பணம், யாரிடமாவது பணம் கொடுத்துருந்தீங்கன்னா அது எதிர்பாராத வரக்கூடிய வாய்ப்புகளும் இன்றைய தினம் உண்டு. கடன் கட்டுக்குள் இருக்க கவலைப்பட வேண்டாம். உங்கள் ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு செய்யுங்க. ஏன்னா இன்றைக்கி அஷ்டமி, அதனால் பைரவர் வழிபாடு உங்களுக்கு சிறப்பை தரும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க அருகம்பில் மட்டும் எடுத்து பேக்கெட்டில் வச்சுங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி ஐந்தாம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் பச்சையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதையும் நீங்கள் இன்னைக்கு ஆர்வத்தோடு செய்யுங்க, எல்லாம் சிறப்பாக இருக்கும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைய ஏற்படும். மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு மனதில் நிறைய சிந்தனைகள் ஓடக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்றைய தினம் வருவாய் இருக்கும். சிரமங்கள் குறையக்கூடிய ஒரு தன்மை.
எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பண வரவு இன்றைக்கி இருக்கும். அதே மாதிரி அடிக்கடி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. பெண்களால் சிறு சிறு மனக்கவலைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும், பெண்களால்னால் மனைவியால் கூட சிறு சிறு துன்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் எதிர்பாராத செலவுகளும் உண்டு. வண்டி வாகனத்தில் போகும்போது கவனமாக போங்க. உங்களுடைய பேச்சில் ஒரு அனுபவம் ஏற்படக்கூடிய ஒரு தன்மை உண்டு. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் உங்களுடைய கருத்துக்களை மனம் விட்டு சொல்லுங்க, ஏற்கக்கூடிய வாய்ப்பு உண்டு, புரிதலும் ஏற்படும். அதே சமயத்தில் நீண்ட நாட்களாக உங்களுக்கு ஒரு சில வேலையில் தள்ளி போன வேலையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இப்பொழுது இருக்குது. கவலைப்பட வேண்டாம், அஷ்டம சனியெல்லாம் விலகப் போகிறது. அதனால் உயர் அதிகாரிகளால் இன்றைய தினம் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணமும் இருக்குது. இன்றைக்கி சிரமங்கள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு விரலி மஞ்சள் எடுங்க, பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்னைக்கு 6 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் பிங்க்கு நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடும்பத்தில் உள்ளவர்களை புரிந்து நடக்கக்கூடிய ஒரு தன்மை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு புதிய அனுபவம் இன்றைக்கி ஏற்படும். புனர்புஷ நட்சத்திர புதிய நண்பர்களின் அறிமுகம் உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு தருணம் இன்றைக்கு இருக்குது உங்களுக்கு. அதே சமயத்தில் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். தாய்மாமன் வழியிலும் சரி, இந்த பேங்க்கில் வேலை பார்க்குறவங்க, அக்கௌண்ட்டாக இருக்கிறவங்க, அவங்களாம் ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். அதே சமயத்தில் பெண்களால் ஆதாயம் ஏற்படக்கூடிய ஒரு தருணம். வேலை பார்க்குறவங்க, பெண்கள் வேலை பார்க்குறவங்க, அதே மாதிரி ஒரு கன்சல் வச்சு நடத்துகிறவங்க, ஒரு பெரிய ஒரு தொழிற்சாலை வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாய் வரக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதே சமயத்தில் சொந்த பந்தங்களிடம் கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்லுங்கள். விரோதம் பாராட்டாமல் இருங்க. அதுவும் தந்தை வழி உறவினரில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதே சமயம் எதிர்பாராத தன வரவு உண்டு. தாயின் ஆரோக்கியத்தை ரொம்ப பார்க்க வேண்டியது அவசியம். ஏன்னா 10 இடத்துல ராகு இருந்தால் கர்ம பலன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. குரு உங்கள் ராசியை பார்க்கறதுனால திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயம் இன்றைய நாள் ஏமாற்றங்கள் தவிர்க்கப்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமைஞ்சிருக்கு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாடு. ஏன்னா தேய்பிரை அஷ்டமி அப்படின்றதுனால பைரவர் வழிபாட்டை செய்யுங்க. எல்லா விதத்திலையும் நன்மைகள் நடக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க 5 ஏலக்காய் மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி 2 எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் நீலமும் வெள்ளையும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. புனர்பூச நட்சத்திரக்காரர்கள் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். பூசம் நட்சத்திரக்காரர் சிந்தனைகள் மேலோங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சஞ்சலங்கள்லாம் விலகி நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சோர்வெல்லாம் நீங்கி நல்ல ஒரு தருணம் இன்னைக்கு இருக்குது. அதே சமயத்தில் கணவன் மனைவிக்கிடையே நல்ல ஒரு ஒற்றுமை மேலோங்கும். ஒரு அதாவது ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில பிரச்சனைகள்லாம் பழைய பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வு கிடைக்கும். உங்களுடைய நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல உங்களுடைய தாந்திரீக முறைகள் அப்படின்னு சொல்லுவாங்க, தந்திரங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அதை பயன்படுத்தி ஒரு சில விஷயங்கள் நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் மேலதிகாரிகளால் ஒரு பாராட்டுகள் கிடைக்கும். உடனிருப்பை பற்றிய ஒரு கண்ணோட்டம்லாம் உங்களுக்கு ஏற்படும். அதே சமயத்தில் அரசு சார்ந்த விஷயம், புதிய வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முயற்சி பண்ணால் நிச்சயமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ சூரியன் வர பயிற்சி ஆக போகிறார். அதனால் இப்போ முயற்சி பண்ணால் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொலைதூர தொடர்பு, தொலைதூர செய்தி உங்களுக்கு நன்மை பயக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. பிள்ளைகளால் கொஞ்சம் மன வருத்தம் ஏற்படும். அதே மாதிரி
செலவுகளும் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரே ஒரு வசம்பு மட்டும் எடுத்து பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை, அதிர்ஷ்ட ஏன் இன்றைக்கி ஒன்றாம் எண்ணெய் பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் இன்னைக்கு சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நிறைந்த ஒரு நாள். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல ஒரு அந்யோன்யம் பிறக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவு, இன்றைக்கி ஒரு சில விஷயத்தில் முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்கள் விலையுறந்த பொருட்களை கையாளும் போது ரொம்ப கவனமாக கையாளுங்க. கவலைகளாக மறையக்கூடிய ஒரு தருணம். எடுத்த காரியத்தில் வெற்றி கிடைக்கும், முயற்சி திருவினையாக்கும். அதே சமயத்தில் கோபம் மட்டப்படாதீங்க, ஆரோக்கியத்தை பார்த்துக்கோங்க. நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருந்தால் உடனடியாக பார்த்துருங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவியுடைய ஒற்றுமை மேலோங்கும். தொழிலில் ஒரு வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இப்பொழுது உங்களுக்கு வந்திருக்கு. எதிர்பாராத அதிர்ஷ்டங்களும் நிறைந்ததாக இருக்குது. கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா கன்னிராசிக்காரர்கள் இதுவரைக்கும் எவ்வளவோ கஷ்டம் துன்பங்கள்லாம் அனுபவிச்சிங்க. உடல் ரீதியாக, மன ரீதியாக, பிள்ளைகளாலேயும் அனுபவிச்சுங்க. இதெல்லாம் மாறக்கூடிய ஒரு தன்மை இப்பொழுது வந்திருக்கு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு வெட்டி வேர் எடுங்க, அது கூட வசம்பும் சிறிய துண்டு பச்சைக்கற்பும் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் மேன்மை நிறைந்த ஒரு நாளாகும். அஷ்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷம் நிறைந்த நாளாகும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. 11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி விஷயம், காதலன் காதலி விஷயம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப விஷயம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500219209. அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, சிக்கல்கள்லாம் விலகி இன்னைக்கு சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம். அதே மாதிரி கடன் சார்ந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு கட்டுக்குள்ளே இருக்கும். ஏன்னா நிறைய துளாராசிக்காரர் நிறைய கடன்கள் இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும், அடுத்தவங்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் அதெல்லாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா 6 குரு இருந்தால் ஊரில் பகைன்னுவாங்க. நல்லவங்க கூட பகையாளி ஆகக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. அதனால் கொஞ்சம் அனுசரணை இருக்கணும், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கணும். சொந்த பந்தங்களிடம் அனுசரித்து செல்லுங்கள், அது நன்மையாக இருக்கும். பிள்ளைகள் தேர்வில் நல்ல ஒரு மதிப்பெண் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பலதரப்பட்ட சிந்தனைகள் மனதில் ஏற்பட்டு விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. வியாபார நிமித்தமாக முதலீடுகள் மேம்படக்கூடிய ஒரு தன்மை இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் சிக்கலெல்லாம் விலகி சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணம் இன்றைய தினம் இருக்குது. குடும்பத்தில் மட்டும் கொஞ்சம் அனுசரணையாக நடந்துக்குங்க, கணவன் மனைவியிடையே. அதே போல் இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மரையும் பைரவர் வழிபாட்டையும் இன்றைக்கி செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ஒரு எலுமிச்சங்கனியும் அது கூட பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தெற்கு திசை, அதிர்ஷ்ட எண் மூன்றாம் எண், அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள் இன்றைக்கி நிறைய போட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும், ஆனால் சிந்தித்து செய்யுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். விசாகம் நட்சத்திரம் நம்பிக்கை ஏற்படும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்கள் இன்றைய தினம் கோபத்தை தவிர்த்துருங்க.
அதே மாதிரி தேவையற்ற எண்ணங்கள்லாம் இன்றைக்கி குறையக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் உண்டு. ரொம்ப நாளாக இருந்து வந்த சில பிரச்சனைகளுக்கு இன்றைய தினம் முடிவு கிடைக்கும், லக்ஷ்மி கடாட்சம் கிடைக்கும், தன லாபம் ஏற்படும். ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இப்பொழுது நல்ல ஒரு வாய்ப்பு இப்பொழுது கிடைக்கப் போகிறது. பண வரவுக்கான ஒரு தருணம் இப்பொழுது இருக்குது. இதுவரைக்கும் நிறைய பிரச்சனைகளை சந்தித்தவர்கள், இதுக்கு மேலே உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. வாகன பயணங்கள் மூலம் எதிர்பார்ப்புகள்லாம் நிறைவேறும். உங்கள் எண்ணங்கள், உங்கள் முயற்சி, எண்ணம் அப்படின்றது வந்து நம்ம என்ன நினைக்கிறோமோ மனோசக்தி அதுதான் உண்டு. அந்த முயற்சி உங்களுக்கு ஈடேறக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. முயற்சி எடுங்க, எடுத்தால் தான் எதிலையும் ஜெயிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட்டு, ஃபாஸ்ட் ஃபுட்டு, இந்த அழகு சாதன பொருட்கள், இந்த மாதிரிலாம் செய்கிறவங்களுக்கு நன்மை நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதாவது உங்களுடைய 7 அதிபதி உங்கள் ராசிக்குள்ளே, உங்கள் ராசி அதிபதி 7 வீட்டில் இருக்கிறதுனால கணவன் மனைவியுடைய புரிதலும் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க கொஞ்சம் வெட்டி வேறும் அருகம்புல்லும் எடுத்து வச்சுட்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை வடக்கு திசை, அதிர்ஷ்டன் 6 அதிர்ஷ்ட நிறம் வெள்ளையும் சிகப்பும் கலந்த நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்கார முயற்சிகள்லாம் ஈடேறும். அனுஷ நட்சத்திரம் எதிர்பாராத வரவு உண்டு. கேட்டை நட்சத்திரக்கார் முயற்சி திருவினையாக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசுராசி நேயர்களே, இன்றைய தினம் 6 வரைக்கும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்குது. அது வரைக்கும் எதையும் பொறுமையோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். நண்பர்களிடமும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. உத்தியோகத்திலையும் ரொம்ப பொறுமையாக செயல்பாடு இருக்கட்டும். அதுவும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இன்றைக்கி இருக்கணும். ஒரு கோபதாபங்களை அனுசரித்து செல்லணும். அதே மாதிரி குடும்பத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க. பிள்ளைகளால் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2 இடத்துல சனி இருக்கிறதுனால ரொம்ப ஒரு வார்த்தையில் நிதானத்தை கடைபிடிக்கணும். அதே மாதிரி உங்களுடைய 7 அதிபதி புத பகவான் 12 இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கோங்க, செலவுகளும் ஏற்படும். உங்களுக்கு சுக்கர பகவான் 12 இடத்துல இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இருந்தாலும் இன்றைய தினம் சந்திராசிரமம் இருக்கிறதுனால எந்த ஒரு செயலிலும் நிதானத்தோடு செயல்பட்டால் இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். இன்றைக்கி வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான் வழிபாடும் பைரவர் வழிபாடும் இணைந்து செய்யுங்கள், சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க இன்றைக்கி யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு அன்னதானம் பண்ணிட்டு போங்க. ஒரு தேங்காய் வாங்கி சூறக்காய் உடச்சிட்டு போங்க. இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்ட எண் 5 அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் ஒரு சில விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க. பூராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையோடு இன்றைக்கி செயல்பாடு இருக்கட்டும். உத்திராடும் நட்சத்திரக்காரர்கள் எல்லா விதத்திலும் கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருந்தால் இன்னும் உங்களுக்கு நன்மையை செய்யும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, சிரமங்கள்லாம் குறைந்து நன்மை நடக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி எதை செய்தாலும் இன்றைக்கி 6 உங்கள் நீங்கள் எல்லாத்தையும் செய்து முடிக்கலாம். அதன் பிறகு சந்திராசிரமம் ஆரம்பமாகிறது. ரொம்ப கவனமாக இருங்க. ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுக்கு ஜென்ம சனி ஓடிட்டு இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாதிரி இன்றைக்கி மாலை வேளைக்குள்ளே எதிர்பார்த்த செய்திகள்லாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குடும்பத்திலும் உங்களுக்கு நல்ல ஒரு தன வரவு வரும். பிரச்சனைகள்லாம் குறையும். சுபகாரியம் தொடர்பான பேச்சு வார்த்தைகள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும். கணவன் மனைவியுடைய புரிதலும் இன்றைக்கி இருக்கும். ஒரு சுகமான ஒரு நாள் அப்படின்னு கூட இன்றைக்கி சொல்லலாம். எதை செய்தாலும் மாலை வேலைக்குள்ளே செய்து முடிச்சிருங்க. அதே மாதிரி ஆடை ஆபரண சேர்க்கை உங்களுக்கு இன்றைய தினம் இருக்குது. சுக போஜனம் கிடைக்கும். அதே மாதிரி 10 இடத்துல சூரியன், உங்களுக்கு 8 அதிபதியானவர் 10 இடத்துல சூரியனோட கேது. அதுவும் பார்த்திங்கன்னா இன்று இரவு சூரிய பெயர்ச்சி வேறு இருக்குது. அதனால் எல்லா விதத்திலையும் நன்மை நடக்கக்கூடிய தருணம் இன்றைய தினம் இருக்குது. இன்றைய தினம் சிரமங்கள்லாம் குறைந்து உங்களுக்கு நல்ல ஒரு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக, வியாபார ரீதியாக வெளியில் போகிறவங்க ஒரு
எலுமிச்சை கனி எடுங்க, அது கூட கொஞ்சம் வெட்டி வேறும் ஒரு சிறிய துண்டு பச்சை கற்பூரம் வச்சு கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதிசய திசை வடக்கு திசை அதிசயன் ஏழாமின் அதிசய நிறம் இளம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் நன்மையாக இருக்கும். ஏன்னா தனுசு ராசியிலும் உத்ராடம் இருக்குது, அதுலேயும் சந்திராசிரமம் இருக்கிறதுனால அந்த உத்ராட நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் பொறுத்தவரைக்கும் கவனமாக இருங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. அவிட்டம் நட்சத்திரக்காரர் சாதகமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. சந்தோஷம் கூடும், அதே மாதிரி பயணங்களால் வெற்றி கிடைக்கும், எதிர்பாராத தன வரவு இருக்கும், குடும்பத்திலும் ஒரு சந்தோஷம் இருக்கும், நிறைய வேலை பளு இருந்ததெல்லாம் குறையக்கூடிய ஒரு தன்மை இருக்குது. உங்களுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை வைங்க, ஏன்னா ஏழரை நாட்டு சனி நடக்குது, விரைய சனி நடந்துட்டுருக்கு. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தினால் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி வியாபாரத்தில் அதிக முதலீடு போட்டு எதையும் செய்யாதீங்க, ரொம்ப கவனமாக இருங்க. வெளி தொடர்பு உங்களுக்கு நல்ல செய்தியை கொண்டு வந்து கொடுக்கும். அதே மாதிரி சகோதர வழியிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், புதிய வீடு மனை வாங்கக்கூடிய யோகம் இருக்குது. அதாவது விரைய செலவை சுப செலவாக மாற்றிக்கொள்ளுங்கள், சிறப்பாக இருக்கும். ஏன்னா இப்போ விரைய சனி ஓடிட்டுருக்கு, அடுத்தது ஜென்மசனி வரும். அப்போ அதுக்குள்ளார இந்த ஒரு விஷயத்தை கடன் வாங்கி செஞ்சிட்டிங்கன்னா இந்த மருத்துவ செலவு ஏற்படாமல் இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாளாக இருக்குது. இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க யாருக்காவது ஒருத்தருக்கு தானம் பண்ணிவிட்டு போங்க, இன்னும் சிறப்பாக. ஏன்னா ராகு மூன்றாம் இடத்துல, அதே மாதிரி ஒன்பதாம் இடத்துல கேது, கேதுவோட சூரியன் பாகிஸ்தானத்தில் கேது இருக்கிறதுனால சில தடைகள் ஏற்படும். அந்த தடைகள் உடைய என்னன்னா இந்த என்ன சொல்லுவாங்க, சாமியார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படிப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு உங்களால் இயன்ற ஒரு உதவி செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க, அதான் சிறப்பு. சரிங்களா? இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு திசை, அதிர்ஷ்டன் ஐந்தாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் செலவுகள்லாம் கூடும். சதயம் நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் ஒரு சில விஷயத்தில் கவனத்தோடு உங்கள் செயல்பாடு இருக்கட்டும். புரட்டாதி நட்சத்திரக்கு அனுகூலமான ஒரு நாளாக இருக்குது. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, மீனராசி நேயர்களுக்கு இன்றைய தினம் பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும் உங்களுக்கு. அதே சமயத்தில் ஒரு சில காரியத்தில் மட்டும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். கணவன் மனைவிய புரிதல் இருக்கணும், தொழிலில் ஒரு மேன்மை கிடைக்கும். இன்றைய நாளில் பெரியோர்களின் ஆதரவு இன்னும் சிறப்பை தரும். சகோதர வழியில் உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள்லாம் நீங்கி ஒற்றுமை ஏற்படக்கூடிய ஒரு தருணம். கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் இன்னைக்கு ஏற்படும். அதே சமயத்தில் மூன்றாம் மனிதர்களை உங்களுடைய பிரச்சனைக்கு கொண்டு வராதிங்க. பஞ்சாயத்து பண்ண அதை பண்ணலாம் கொண்டு வராதிங்க. எதை முடிவு எடுத்தாலும் உங்களுக்குள்ளே பேசி தீர்வு காணுங்க, அதுதான் உங்களுக்கு சிறப்பை தரும். தொழிலில் ஒரு மேன்மை இருக்கும். ஏன்னா பதினோராம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எதிர்பாராத லாபங்கள், முயற்சிக்கு ஏற்ப லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இருக்குது. இன்றைய தினம் ஒரு புதிய அனுபவம் உங்களுக்கு ஏற்படும். ஒரு முறை காலகஸ்திக்கு சென்று வாருங்கள், சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி நீங்கள் வணங்க வேண்டியது பைரவர் வழிபாட்டை செய்யுங்க, மிக சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக இன்றைக்கி வெளியில் போகிறவங்க ரெண்டு எலுமிச்சை கனி எடுங்க, ஒன்று உங்கள் இஷ்ட தெய்வத்துக்கிட்ட வச்சுட்டு போங்க, ஒன்று நீங்கள் கொண்டு போங்க, மிக சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அதிர்ஷ்ட திசை மேற்கு திசை அதிர்ஷ்ட எண் இன்றைக்கி நான்காம் எண்ணை பயன்படுத்துங்க. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவம்லாம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரக்கார குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை இன்னைக்கு மேலோங்கும். ரேவதி நட்சத்திரக்கார பெரியோர்களின் ஆதரவு உங்களுக்கு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்து. கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.
11 நாளில் உங்கள் எல்லா பிரச்சனைகளுக்கும் மூலிகை பூஜை பரிகாரம் மூலமாக 100% தீர்வு காணப்படும். கணவன் மனைவி வசியம், காதலன் காதலி வசியம், தவறான உறவு, பணவரவு, கடன் பிரச்சனை, எதிரிகள் பிரச்சனை, குடும்ப வசியம், செய்வினை பாதிப்பு, எல்லா பிரச்சனைகளுக்கும் 100% தீர்வு தருகிறார் ஜெயா டிவி புகழ் ஞானகுரு மேல்மருவத்தூர். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 9500209.